ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கோஜி ஐலாண்ட் பார்த்தோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் யாட்சி ரைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படகு இதில் வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்தோம். ஸோ இதில் வந்து தனியாக ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறது, ரெண்டு பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறத வந்து எஸ்யூபி அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டு பேர் பண்ணுறத வந்து கெனாயிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்துட்டு விளையாட வந்தோம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நீச்சல் தொட்டிக்குள்ளே விளையாடுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க, ஆனால் நல்லா இருந்தது விளையாட. அங்கே இருந்த ஜாலியில் எங்கள் பாப்பா ஏதோ ஒரு டான்ஸ் ஆடினா, கொரியன் டான்ஸ். அது என்னன்னு வந்து எங்களுக்கே தெரியல. அவ்வளோ திடீர்னு நின்றுட்டு மியூசிக், அங்கே போட்ட மியூசிக் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவும் இருந்தனால எங்கள் ரெண்டு பேராலையும் வந்துட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி தான் காலில் கட்டி விட்டு சேஃபாக விடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு படகுல அந்த துடுப்பு போடும்போது தான் விழுந்தாங்க. நான் வந்துட்டு அதில் ஏறும்போதே விழுந்துட்டேன். அதை நானே எதிர்பார்க்கல. வந்து ஏறும்போது கெத்தாக வேற சொல்லிட்டு போனேன், பாருங்க நான் வந்து தண்ணியிலே விழுகாமல் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் விழுகவே இல்லை, ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணேன். இதில் வந்து இந்த துடுப்பு போடுறதே வந்துட்டு அது எந்த சைடு மூவ் ஆகுது படகு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆணுச்சு. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன பிளேஸில் வந்து இந்த மாதிரி விளையாட விட்டுருந்தாலும் நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு எழுந்திரிச்சு நின்று பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் ஒரு சில டைம் வந்து தவறிட்டே இருந்துச்சு. எழுந்திரிச்சு நின்று பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் முடிஞ்சது, பட் அதில் நின்று இதை மூவ் பண்ண முடியல. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பசங்க எல்லாருமே ஏறிட்டு கீழே விழுகிறது, எழுந்திரிச்சு நிற்கிறது, முன்னோர்த்தவங்களோட இதை வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அவங்களையும் தண்ணிக்குள்ளே விடுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மணி நேரம் கிட்டக்க இதில் இது பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இதை வந்து யூஸ் பண்ணி இந்த இது ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து எந்த சைடு மூவ் பண்ணால் எந்த சைடு வருதுன்ற அளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணினேன் ஓரளவுக்கு. இது ஃபஸ்ட் டைமு, அதனால வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த இதில் முடிச்சுட்டு மதியம் ஆகிடுச்சு. ஸோ லன்ச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு போனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் கண்டுபிடிச்சி, அதாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாமே வந்து கொரியன்ஸோட இதெல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில ஹோட்டலில் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் சாப்பிட முடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹோட்டல் தேடுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த தீவு வந்து ரொம்ப பெருசுன்னு நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இதில் இந்த இதில் பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஒரு பிளேஸ்லேருந்தும் இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கே வந்துட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ அந்த தீவு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வியூவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தொட்டியில் வந்து மீன் நிறையா வச்சுருப்பாங்க. இதில் வந்து நமக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் சொன்னோன்னா அது அந்த மாதிரி மீன் எடுத்து சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேட்டும் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நம்ம ஊர் குழம்பு மாதிரியே நல்லாயிருக்கும். நல்லா இருந்தது. காலையிலையும் நாங்கள் எதுவும் சாப்பிட்லையா, மில்க் மட்டும்தான் குடிச்சிருந்தோம். ஸோ மதியம் சாப்பிடும்போது இந்த சாப்பாடு வந்து தேவாமிர்தமாக இருந்துச்சு. அவ்வளோ பசியில் இவ்வளோ பிளேஸை சுற்றிட்டு வந்து சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. எப்பவும் போல் வழக்கமாக நான் நிறையா கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் காமிச்சிருப்பேன். அதில் இருக்கிற மாதிரியே நாலு வகையான இது, அப்புறம் வந்து சின்ன பவுலில் வந்துட்டு சாதம், இவ்வளோ பெரிய சட்டியில் வந்து குழம்பு அப்படின்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த மீன் எல்லாமே வந்து தொட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. இது இதெல்லாமே வந்து பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றது தான். இதுதான் நாங்கள் சாப்பிட்ட மீன். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பாம்பு மாதிரி இருக்கிறது தான் அவர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சாரு வேற ஒருத்தவங்களுக்கு சமைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைன் ஃபுல்லாக வந்து நிறைய ஹோட்டல்லாம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சு. சூப்பராக இருந்தது இது. நம்ம மார்னிங் போனப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சது வந்து ரொம்ப குட்டி.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இங்கே வந்த அலையுமே வந்துட்டு ரொம்ப பெருசு பெருசாக வந்ததால் இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு மதியம் 2 மணி கிட்டே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது கிளைமேட்டுமே. அன்றைக்கி நாங்கள் போனது வந்து ஆக்சுவலாக சம்மரு, பயங்கர வெயிலாக இருக்கும் இந்த சைட்லாம். இது வந்து ஒரு ஐலாண்ட் அப்படின்றனால இந்த பிளேஸ் எல்லாமே வந்து குளிரிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது ஃபீலு. நல்லா இருந்தது இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து 3 பிளேஸ்க்கு போனோம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.